அண்ணன் தம்பி மாப்பிள்ள மாப்பிள்ளைக்கு என்ன மா வீரன் மா மேதை மகாலட்சுமி மாயன் சிறப்பு கூட பெரியவர்கள் இலக்கண முறை போய் பார்த்தா ஒரு எழுத்துக்கு விளக்கம் இலக்கணமே ஐந்து இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல்ல இலக்கணம் பொருள் இலக்கணம் அப்பு இலக்கணம் ஊர்கா இலக்கணம் ஊத்திட்டு நக்கணும் ஐவக இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல்ல இலக்கணம் அப்பு இலக்கணம் கோட்டு இலக்கணம் ஊர்கா இலக்கணம் போட்டு நக்கணும் இது ஐவக இலக்கணம் ஒயிஞ்சாப்புல நடக்கும் இலக்கண முறை மாப்பிடும் மாப்பிளைக்கு மூணாவது பி வரும் மாப்பிளை இருந்தாலும் மச்சாவா இருந்தாலும் இரண்டாவது பி வரும் உட்காந்து எழுதி பாருங்க மூணாவது பி வரும் உட்காந்து முக்கிய மாதிரியா இரண்டாவது பி வரும் அடுத்து இல்லை இல்லை என்ன இல்லை இப்ப பி இல்லை இல்லாத சொல்லக்கூடிய மனைவி சரியா இருந்தால் வாழ்க்கையில கஷ்டம் இல்லை கவலை இல்லை துன்பம் இல்லை வேதனை இல்லை அபிஷேகம் நாரது மனிதர்களுக்கு இதம் செய்ய தோட்டி வந்த பொருள் மனிதர்கள் ஒரு நான் தான் இருக்காங்க முதலாளர்
பத்து லட்சம் குருமாதிக்கு நீர் வாழ்வுல 10 லட்சம் கர்த்தரும் ஆண்டாரா பாண்டிய கதை நாரிகளை தாலி அசத்தா வரைச்சவும் மகாமேரு சித்திரவுளும் சத்தவுளும் ஆகிய பர்வதங்களும் 8 லட்சம் இது 80 சிவசுரம் படிப்பது. எங்க அப்பா அனைத்தையும் படித்தா ஒரு மனிதனுக்கு எப்படி படித்தார் என்பது கடமையாக ஒரு விளக்கம் சொன்னாரு. ஒரு குழந்தை எப்படி வயிற்றுல போச்சு, எப்படி வெளியில வந்துச்சு, எப்படி வாழ்ந்துச்சு, எப்படி செத்தார் சொல்ல. ஒரு மடமாவி ஒரு மடமாகி இன்ப சுகந்தரு அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒளிய வந்து ஊர் சுரங்க வீடு கலந்து பணியில் ஓர் மாதி சிவந்திரி மாதி பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதம மரம கபடம் நின்று பார்வை மெய் வாய்ச்சி காலில் என்ற உருவமாகி உயிர் வளமாது 9:1 நிறைந்த வண்ணதி விதரம கண்டு புவியில் விழுந்து யோகமாக 4 மகளிர் செயலை தரவணை ஆறி மண்பட உந்தி உதவி கவிழ்ந்து மரபை பொங்கை அமத பறிந்து ஓரறிவு ஈரறிவாகி வளர்ந்து ஒருமைகளை தெளிவுள்ளவாறு பத்து முகத்தில் வந்தது வந்து மடியில் இருந்து மலர்ந்து மொழிந்து பாவர போவனை நாம உழம்ப உடைமணி ஆறு இறைவனமாறு உண்பவத்தி போ தங்களோடு உண்டு தெருவில் இருந்து பொழுது அழைந்து தேடிய பல ஓடி நடந்து 5 விளையாடியே உயர்வலையான குரல் வலியேசு முத்தமனின் கலை கரையும் வந்து பரமு என்ற மலரம் வளர்ந்து வாழ்ந்தாறு பிராயமும் வந்து மயிர் முடிவது 60 பண்டமன் தண்டனை கொண்டு குறைந்து பரிமொழியிலிருந்து வடிகள் அணிந்து மாதர் போவதற்கு கூடி வணங்க மதன சுரப வழிமனமாக மஞ்சள் கண்டு மறந்து திறந்து வலியவரைந்து சுடிய வரைந்து மாமையில் போலவர் போவது என்று ஓர்வடி நிலா இல்லாத உடம்பி நம்ப முடியா என்று ஒரு மனிதன் இப்படித்தான் பிறந்த இப்படித்தான் வாழ்ந்த இப்படித்தான் செத்த கடந்து செல்பவன் அதுதான் தெய்வத்தை எந்த நேரத்தில் அடைகின்றான் என்பதற்கு இருந்து பழகி என்று சொன்னார். ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியை நாடி 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 நாடினால் உட்கார்ந்த தவசியதான் மாண்டிகி முன்பிலே ரச்சகன் மறுபடியும் எழுந்தும் தொடங்கினார். சிவபக்தன் இடுப்பில் கை வைத்தால் கூணி முன்பிலே வந்தரை மறுபடியே கூணி அப்படி தலையில கை வச்சா இத்தமுடன் எந்த அழகில் இந்தபடி நடந்து விட்ட சிவன் செத்துவிட்டாலோ நெஞ்சில் அடக்கின மகாலட்சுமி மகாலட்சுமி இதய தாமரையிலே கீழே பிடித்து அப்படின்னாலே தன் குஞ்சு பொன் குஞ்சு காக்கை வாய புத்திர வாய் இல்லை தம்பி ஒத்துல அண்ணனுக்கு தம்பிக்கு மிகப்பெரிய இருமல் வந்தது. ஏன்னா தொண்டையில் போய் அகஸ்திய முனிவர் சிக்கினார் பிரம்மணி சக்தி அழுதால் மகாபாரத் திருநாள் ராமேஸ்வரம் தன்னிலும் மண்ணாவது சோழ மண்டலமே தண்ணி 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 குடிக்க மாட்டேங்கிறா எனக்கு வேணாம் எனக்கு வேணாங்க வேணாம் யா ஐயோ குடிங்க சாமி இதுதான் இப்ப உள்ள தீர்த்தமே ஓ அழகர் கோவில் தீர்த்தமா மரத்தை கொடுப்பதும் வாங்குவதும் இறைவனுடைய செயல். அதை கொடுப்பது போல் நடிப்பது மனிதனுடைய இயல்பு. அது மனிதனுடைய இயல்பு. ஆணையர்னு பேட்டது என் தப்பாயா? எங்கிட்டையும் நீ இப்படிதான் பண்ற. கே வர நான் பப்பங்கள பூரா இதே தொல்லதாயா படுத்துறேன். நீ தொல்லை என்பது இல்லையா? ஒரு மனிதன் தொல்லை செய்கிறார் இல்லையா காரணம் அதுக்கு தெரியல நாரதன் செல்ல முடியாத இரண்டு இடம். இரண்டு இடம் எந்த இடம்னு
கேட்டிருக்கேன். அதே போல சிவபெருமான் கழுத்துல கிடக்குற பாம்பு ஆம்பள பாம்பா பொம்பளை பாம்பா அப்படின்னு கேக்குறீங்க. சிவன் கழுத்துல கிடக்கும் பாம்பா ஆம்பள பாம்பா பொம்பளை பாம்பா, இது கூட நியாயமான விஷயம் தான். இந்த கேள்வி கேட்டீங்கன்னா இது நியாயமான விஷயம், அதை நான் ஒத்துக்கிறேன். நார்மல் செல்ல முடியாத கிரண்ட் அர்த்தம்ங்கிறது நீங்க தப்பா நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அது வேற விஷயம், அது போயிட்டு போகுது. இப்ப நான் ஒரு கதையை சொல்கிறேன், அந்த நீங்க கதையை நீங்க காதல வாங்க, அதுல உண்மை தெரிந்து விடும். கங்கையும் மதியம் பாம்பும் கடுக்கையும் முடிவை வைத்து அண்ணன் ஓலை காட்டி ஆண்டவர் துவக்கினார். மங்கேர் வதலசீல மதியர் மருங்கோரி செங்கல் குழந்தைநாடு திருமணி பாடினார். நான் விளக்கம் சொல்லியிருக்கேன், இதுதான் நான் சொல்ல வைக்கும் விளக்கம். என்ன செஞ்சீங்க தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் சாமி. ஆம்பள பாம்பு நாகராஜன், ரொம்ப சந்தோஷம். ஏத்துக்கிறீங்கல்ல? ஆமா ஏத்துக்கிறேன். இல்ல, அது பொம்பளை பாம்பு. இப்பதானே ஆம்பள பாம்புன்னு இவ்வளவு விளக்கம் நீ சொன்னியா? ஆமான்னு நான் சொல்லுவேன். பொம்பளை பாம்பு இல்ல ஆம்பளை பாம்பு அப்படிங்கிற விளக்கம் இருக்குது. ஒரே ஒரு நேரத்தில் இருந்து ஆரமாக அமர்ந்தால் சிவனுடைய கழுத்திலே, கந்தம் என்றால் கழுத்து, ஆரம் என்றால் மாலை, அந்த ஒளியை கொடுக்கக்கூடியவள் மகா அந்த அதிபராசக்தியே பாம்பாக ஆரமாக அமர்ந்தாள் என்பது அதனுடைய கருத்து, அதனுடைய கணக்கு. ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் அவள் பெண்ணாக அங்கே இருந்தாள், அதற்கப்புறம் அது கழுத்திலே கிடக்கும் பாம்பு ஆம்பளை பாம்புதான் சிவனுடைய கழுத்திலே. எனவே கூறி உண்மையாகவே சிவன் கழுத்தில் இருப்பது ஆம்பாம்பு, ஆம்பளை பாம்பு தான். ரொம்ப சந்தோஷமே. இல்ல, பொம்பளை பாம்பு பாம்பை பத்தி எந்த மாடலையும் கேட்க மாட்டேன். கேள்வி பாம்பே இல்ல, இல்ல கேட்கவே இல்ல. சரி, ரெண்டு இடம் எங்கேயுமே இல்லங்கிறீங்களே. எல்லா இடத்துலயும் போயிருக்காரு, அதான் உண்மை, நியாயமான விஷயம். ரெண்டு இடத்துக்கு இன்னும் போகல. ஆமா, வாட்ஸ்அப்புக்கும் பேஸ்புக்கும் போலயா? ரெண்டு இடத்துல மட்டும் இல்ல. ஐயா, உங்களை இன்னொரு போயிட்டாரு.
தெரியாம ஒரு நிலையை கலைக்கூடாது, உள்ள கிடக்குற பாம்பு வந்துட போகுது. அது சொல்லிட்டாருல்ல, அம்பள பாம்பும் கிடந்திருக்கிறது, பெண் பாம்பும் கிடந்திருக்கிறது, நம்ம ரெண்டுமே வாடகை விட்டுருக்காரு. வாடா செல்ல குட்டி, வாடா வெள்ள குட்டி, செல்ல குட்டி வாடா. வாடி எங்க இருத்த புள்ள நம்பிராஜா வர போறாரு, டீ குடிக்க போறாங்க போங்க. ஹலோ ஆட்டி இல்ல சேதி கூப்பிடுவோமா பள்ளி. அம்மா
I'm gonna make it.
குப்பை கோல்கோல் அருளார் காட்டி அதுபடிதான் சாந்தைன்னு சொல்லியிருக்கிறார்கள். மந்திரமோ தேவ மருந்த குரு அருளும் தந்திரமும் ஞானம் தருமுறையும் மேலேயே உண்டியும் பார்க்குண்டு இல்லை என்பதை கிடங்கு வணங்குவதற்கு ஒரு வாழ்த்து. அருமையான அருமையான தோழி சிறப்பான விதம் சிறப்பான இடத்திற்கு தகுந்தார்கள் சிறப்பானவர்களை அனுப்பி வைத்திருப்பார்கள் எதிர்பார்த்து வணங்குவதற்கு ஒரு வாழ்த்து என்றாலே